பிரபல நடிகரும் இயக்குனருமான ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க. அதில் மூத்த மகள் ஐஸ்வர்யா ஒரு சில படங்களில் மட்டும் நடிக்க இளைய மகள் தனக்கென தனி ஃபேஷன் பிராண்டை உருவாக்கியிருக்காங்க. தமிழில் ஒரு படத்திலும் வேறு மொழியில் ஒரு படத்திலும் மட்டும் நடித்திருக்கும் ஐஸ்வர்யா அர்ஜுன் அதன் பிறகு திரையுலகின் பக்கம் தலையை வச்சு பார்க்கலையாம். திடீரென ஐஸ்வர்யாவின் நிச்சயதார்த்தம் குறித்த தகவல்கள் வைரலாக தொடங்குச்சு. அதில் இவருக்கும் தம்பி ராமாயாவின் மகன் உமாபதி ராமையாவிற்கும் விரைவில் திருமணம் நடைபெறுவதாக சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. வெளிவந்த தகவல்கள் போலவே உமாபதிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கடந்த அக்டோபர் மாதம் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதில் வெகு சில உறவினர்கள் மற்றும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினாங்களாம். வரும் ஜூன் 14ஆம் தேதி ஐஸ்வர்யா உமாபதிக்கு திருமணம் நடைபெற இருக்கிறதுன்னு சொல்லி சொன்ன நிலையில் இவர்களின் திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சமீபத்தில் ஐஸ்வர்யா உமாபதியின் ஹல்தி மற்றும் நலகு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் இருவருமே மகிழ்ச்சியாக போஸ்ட் கொடுக்கும் போட்டோக்களும் மணமக்களை பெற்றோர் வாழ்த்தும் புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தன. அர்ஜுன் தொகுத்து வழங்கிய சர்வைவர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உமாபதி அந்த செட்டில் ஐஸ்வர்யா சந்தித்த போது இருவரும் நட்பு பாராட்டியதாகவும் பின்னர் அந்த நட்பு காதலாக வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது அர்ஜுனின் மகளும் தன் மருமகளுமான ஐஸ்வர்யாவுக்கு தம்பி ராமையா ஒரு கண்டிஷன் போட்டதாக கூறப்படுது. அது என்னன்னு தெரியுமா? திருமணத்திற்கு பிறகு எக்காரணம் கொண்டும் சினிமா பக்கம் போகக்கூடாது என ஐஸ்வர்யாவிடம் தம்பி ராமையா கண்டிஷன் போட்டதாக கூறப்படுது. இதை மறுபேச்சு பேசாமல் ஐஸ்வர்யாவும் ஏற்றுக்கொண்டாங்களாம். இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலானாலுமே இது குறித்து இவர்கள் அதிகாரப்பூர்வமாக எங்கும் பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா உமாபதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வரும் ஜூன் 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறதாம். அதை தாண்டி தம்பி ராமையா நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஐஸ்வர்யாவுக்கு போட்டிருக்காராம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தான் இருக்கணும், வீட்டு வேலைகள் தான் பார்க்கணும், என்னோடய மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கணும் அப்படிலாம் நான் உங்களை சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஷனுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஒரு ஃபேஷன் டிசைனாக வந்து உங்களோட கனவு, அதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் சினிமா பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து யாராலுமே நடிச்சிருக்கவே முடியாது. நிறைய நடிகர்கள் தங்களோட சொந்த பொண்ணையும் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தம்பி ராமையா சொன்ன விஷயங்கள் அர்ஜுனுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலனாலுமே தன் மகள் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக உமாபதியை திருமணம் செய்து வைத்திருக்கிறான்னு சொல்லி ரசிகர்கள்லாம் வந்து தம்பி ராமையை திட்டி தீர்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஒரு பேஷனாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடக்கூடாதுன்னு தம்பி ராமையாவுக்கு அகேன்ஸ்டாக சொன்னாலுமே தம்பி ராமையா சொன்ன விஷயம் ஒரு விதத்தில் எப்படி இருக்கும்னா, இப்போ இருக்க சினிமா காலகட்டத்தில் வாய்ப்புக்காக என்ன வேணாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக கஷ்டப்பட்டுருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கஷ்டத்தை தன்னோட மருமகள் படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி சொல்லியிருக்கலாம்னு சொல்லி தம்பி ராமையாவுக்கு சப்போர்ட்டாகவும் சில பேர் பேசியிருக்காங்க. இது குறித்து அர்ஜுனிடம் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, என்னோட மகள் சினிமா வருவதும் வராதும் அவளோட தனிப்பட்ட விஷயம், தம்பி ராமையா சொல்லிட்டாருன்றதுக்காக அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களே தவிர, ஒருவேளை கரெக்டான கதாபாத்திரம் அமைஞ்சு அவங்க சினிமாவுக்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடிக்கட்டும்னு சொல்லி நானே கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி அர்ஜுன் சார் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் சமூகத்தில் வரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.